Namaste children, in the previous videos we have discussed the exercise 1.6. Today we are going to discuss exercise 1.7 in set language. Set language la ipa nama last exercise 1.7 pathi paaka porom. Choose the correct answer first. Which of the following is correct? Keela 4 sums kuduthirukanga idhula edhu correct aanadhu nu solirukanga. 4 statements la edhu correct statement. First one parunga 7 na vandu set bracket la potu belongs to 1 2 3 etc 10 kuduthirukanga. Eppozhume or element or idhula belong a irukku appadina and element mattum dhaan eludhanum. Adha set bracket kulla eludhina adoda meaning enna nu pathinga adhu vandu power set ku dhaan nam appadi eluduvom. Ippa oru set ku power set eludhunu sonna dhaan nam thani thaniya adha set bracket la poduvom. Aana andha set la ulla or element nu nam solradha irundha adha just andha element mattum dhaan nam eduth eludhanum. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 7 செகண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 7 பிலாங்ஸ் டு எக்ஸ் 1 2 3 எக்ஸட்ரா 10 அதுதான் ரைட் ஆன்சர். தேர்டு பார்த்தீங்கன்னா அது ரைட் ஆன்சர் இல்லை, ஏன்னா நாட் பிலாங்ஸ் டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆல்ரெடி 7 வந்து அந்த செட்டில் இருக்குது. அதே போல் அந்த பவர் செட்டுன்னு கொடுத்து சப்செட்டு நாட் எ சப்செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே ட்ரூ கிடையாது, ஏன்னா அது சப்செட்டு. 7 மட்டும் ஒரு செட் ப்ராக்கெட்டில் போட்டு எழுதுனா தட் இஸ் அ சப்செட்டு, ஆனால் இங்கே நாட் எ சப்செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தேர்ட் அண்ட் ஃபோர்த்தும் கிடையாது, செகண்ட் ஒன் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு த செட் பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தேட் எக்ஸ் பிலாங்ஸ் டு செட், அது பிங்கிற செட்டுக்கு எக்ஸில் உள்ள வேல்யூஸ் அந்த எக்ஸோட வேல்யூஸ் வந்து இன்டிஜர்ஸை பிலாங் பண்ணியிருக்கு. எக்ஸ் வேல்யூ லைஸ் பிட்வீன் -1 and 1, -1க்கும் 1க்கும் நடுவில் உள்ள வேல்யூ தான் எக்ஸ் வேல்யூவும். அப்போ இன்டீஜர் நம்மளுடைய நம்பர் லைனை யோசிச்சு பாருங்கள், -1க்கும் 1க்கும் நடுவில் என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே -1 இந்த இதில் +1 அப்படின்னா நடுவில் என்ன வேல்யூ இருக்கும், 0. அப்போ இதுதான் என்னது எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 0ங்கிறது தான். ஸோ அதுதான் செட் பிக்குள்ள வேல்யூ. அப்போ செட் பி ஈக்குவல் டு 0ன்னு சொன்னால் ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குது. அப்போ ஒரு எலமெண்ட் இருந்தால் அது என்ன டைப் ஆஃப் செட்டு, சிங்கிள் டன் செட்டா, பவர் செட்டா, நல் செட்டா, சப்செட்டான்னு கேட்டிருக்கு. சிங்கிள் டன் செட்டு, ஒரே ஒரு செட்டு இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிங்கிள் டன் செட்டுன்னு சொல்லுவோம். பவர் செட்டுனா அதில் இருந்து ஒவ்வொரு செட்டாக எழுதுறது தனித்தனி செட் ப்ராக்கெட் போட்டு, பவர் செட் ப்ராக்கெட் போட்டு அதாவளத்தையும் ஒரு ஹோல் செட்டுக்குள்ளே எழுதணும் பவர் செட்டுங்கிறது. சப்செட்டுங்கும் போது ஒவ்வொரு செட்டுக்கும் தனித்தனி ப்ராக்கெட்டு, நல் செட்டுங்கும் போது ஒரு செட் ஒன்றுமே இல்லை, நல் எந்த எலமெண்ட்டும் கிடையாதுன்னு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஒன், சிங்கிள் டென் செட் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இஃப் யூ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தேட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 10, அதாவது யூனிவர்சல் செட்டுக்கு வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸோட வேல்யூ வந்து நேச்சுரல் நம்பர்ஸை பிலாங் பண்ணியிருக்கு. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னா எதுலேருந்து ஆரம்பிக்கு, 1லேருந்து ஆரம்பிக்கு. 1லேருந்து எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க, லெஸ் தேன் 10, தட் மீன்ஸ் 1லேருந்து 9 வரைக்கும், 1 2 3 எக்ஸட்ரா 9, இது வரைக்கும் யூனிவர்சல் செட்டோட வேல்யூ. இப்போ ஏ வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தேட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என், அதே மாதிரி நேச்சுரல் நம்பர் தான். பட் எக்ஸோட வேல்யூ எதுக்கு இடையில லைஸ் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் லைஸ் பிட்வீன் 2 ஈக்குவல் டு 2 அண்ட் 6, அதாவது லெஸ் தேன் 2. எக்ஸோட வேல்யூ வந்து 2 விட கிரேட்டராக இருக்கணும், 2 இருக்கணும், அண்ட் தென் 6 விட சின்ன நம்பராக இருக்கணும், தட் மீன்ஸ் 5 வரைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 2 அதை விட கிரேட்டரும், 3 4 5 6 எழுதலாமா, எழுதக்கூடாது, ஏன்னா அவங்க லெஸ் தேன் 6 தான் சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு 6 சொல்லலை. ஸோ அப்போ இதெல்லாம் என்னது ஏவோட வேல்யூ, இது யூவோட வேல்யூ. இப்போ கண்டுபிடிக்க சொன்னது என்னது, ஏ டேஷ். ஏ டேஷுங்கும் போது என்ன செய்வோம், ஏல இல்லாதது ஆனால் யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது. அப்போ ஏழை இல்லாதது யூனிவர்சல் செட்டில் இருக்கிறதுனா இதெல்லாம், இப்போ இந்த 2 3 இதெல்லாம் வந்து யூனிவர்சல் செட்டில் இருக்குது, 4 5 இதெல்லாம் இங்கே அடுத்தடுத்து வரும் அப்படி தானே. அப்போ இது எதுவும் கிடையாது. அப்போ எதெல்லாம் ஏ டேஷுன்னு எடுத்துக்கிடலாம், 1, அதுக்கப்புறம் இந்த 5க்கு அப்புறம் இருக்கக்கூடிய 6 7 8 9, இது எல்லாம் ஏ டேஷ். இப்போ க்வெஸ்சன் என்னது, ஏ டேஷுக்கு ஹோல் டேஷ், ஏ டேஷ்னால் ஏழை இல்லாதது, ஏ டேஷுக்கு ஹோல் டேஷ்னால் என்ன அர்த்தம், ஏ டேஷ்லேயும் இல்லாததுன்னு அர்த்தம். அப்போ ஏ டேஷில் இல்லாததுன்னா அது ஏழில் இருக்கிறதா தான் இருக்கும். அப்போ அகைன் 2 3 4 5 தான் இதுக்குள்ள ஆன்சர்.
செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்த சம்ம அதை உங்களுக்கு செஞ்சே காமிச்சிருக்காங்க. ஏ வேல்யூ என்ன, ஏ டேஷ் வேல்யூ என்ன, தென் ஏ டேஷ்க்கு ஹோல் டேஷ்னா தட் இஸ் அகைன் ஏ, அந்த ஏவோட வேல்யூ 2, 3, 4, 5. அது எத்தனாவது ஆன்சராக இங்கே இருக்குது, தேர்ட் ஒன்னாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம், இஃப் பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ தென் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ், அது பிங்கிறது ஏவோட சப்செட்டு. அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு லாஜிக் சொல்லித்தரேன். இஃப் பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏவை வந்து எப்படி போடுறீங்க, நம்ம ஃபிகர் படியே பார்த்தா ஏ, பிங்கிறது அந்த ஏக்குள்ளே இருக்குது, இது பி, ஓகே இது ஏ. ஸோ இப்போ பி வந்து எதோட சப்செட்டு, ஏவோட சப்செட். அப்போனா ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எதில் இருக்கும், பிலேயும் இருக்கும். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ள எலமெண்ட்டுன்னா, ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ள எலமெண்ட்டுனா அது எது, பி. பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் தான் ஏலையும் இருக்குல்ல, அப்போ ஏயும் பிக்கும் காமனாக உள்ள எலமெண்ட்டுன்னா தட் இஸ் பியில் உள்ள எல்லா எலமெண்ட்டும். அப்போ என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் பி, அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ அந்த ஆன்சர் எது, இதில் நம்பர் ஆஃப் பிங்கிறது செகண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சம், இஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் தென் த நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்செட்ஸ் ஆஃப் ஏ இஸ், ஏவோட வேல்யூ செட் ஏக்கு வந்து எக்ஸ் ஒய் இசட்னு மூணு எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்பர் ஆஃப் நான் எம்டி, எம்டினா எம்டி செட்டு, வெறும்னா நல் செட்டு. இப்போ நான் எம்டினா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஒரு ஒரு எலமெண்ட் இருக்கணும், அவ்வளோதான். அப்போ எம்டி செட்டு மட்டும் அதில் அடங்காது. எம்டி செட்டு இல்லாத சப்செட்ஸினுடைய நம்பர் என்ன? நார்மலாக இதில் இந்த எக்ஸ் ஒய் இசட்டுக்கு சப்செட் எத்தனை வரும்னு பார்த்தா நம்ம எதெல்லாம் எழுதலாம் அப்படி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய் இசட்டுக்கு சப்செட் எதெல்லாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க, எக்ஸ் ஒரு சப்செட்டு, ஒய் ஒரு சப்செட்டு, தென் செட் ஆனது சப்செட், அதுக்கப்புறம் என்ன செய்வோம் நம்ம எக்ஸ் ஒய், ஆஃப்டர் தட் ஒய் இசட், தென் ஜெட் எக்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் எதெல்லாம் எக்ஸ் ஒய் இசட், அந்த மூணும் சேர்த்து ஒரு சப்செட். இது போக நல் செட், எம்டி செட்டு. இப்போ மொத்தம் எத்தனை செட் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 செட்டு நமக்கு நார்மலாக கிடைக்கும். இப்போ நான் எம்டி சப்செட்டுனா எம்டி சப்செட் மட்டும் இருக்கக்கூடாது, ஃபில்டான சப்செட்டாக தான் இருக்கணும். அப்போ 8லேருந்து 1 லெஸ் பண்ணால் எத்தனை, 7. அந்த 7 தான் இங்கே ரைட் ஆன்சர், ஓகேவா. இதே இதை வந்து இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம யோசிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் அந்த எத்தனை சப்செட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம், 2n. தட் மீன்ஸ் 2 எத்தனை எலமெண்ட், 1, 2, 3, எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை போடுவோம், 2 3. அப்போ 2 3னா 2 2 4, 4 2 8, அப்படி தானே, அப்போ 8. இதில் எது இன்க்ளூட் ஆகிருக்கு, எம்டி செட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கு. அவன் தான் நான் எம்டி சப்செட்டு தான் நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அப்போ அதுலேருந்து 1 லெஸ் பண்ணிட்டா பேலன்ஸ், 1 லெஸ் பண்ணப்போ 7 தான் ஆன்சர். ஸோ இப்படி ரெண்டு வேல நம்ம செய்யலாம். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட், கீழே கொடுத்ததில் எது கரெக்ட் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 மீன்ஸ் நல் செட்டை தான் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி நல் செட்டை தான் 5 சொல்லுவோம். இந்த 5 வந்து ஏகமா பியோடைய சப்செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 5ங்கிறது இப்படியே நம்ம போடலாம். இப்போ ஏகமா பிக்கு சப்செட் எழுதணும்னா எப்படிலாம் எழுதுவோம், ஏ தனியாக ஒன்று எழுதுவோம், பி ஒன்று எழுதுவோம், தென் ஏகமா பி ரெண்டையும் சேர்த்து ஒரு சப்செட் எழுதுவோம். இது போக ஒரு எம்டி செட், எம்டி செட்டுன்னு இப்படியும் எழுதலாம், அப்படி இல்லைனா என்ன செய்யலாம், இப்படி எழுதலைன்னா 5 இப்படியும் நீங்கள் எழுதலாம், ஒன்று இப்படியாக இப்படி எழுதலாம். ஸோ 5 தான் இந்த எம்டி செட்டு. அப்போ இந்த 5 வந்து எதை பிலாங் பண்ணியிருக்கு, ஏகமா பிங்கிற சப்செட்டை பிலாங் பண்ணி இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆன்சர், ஃபஸ்ட் ஒன்னாக கொடுத்துருக்கிறது தான் ஆன்சர் இதுக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 பிலாங்ஸ் டு ஏகமா பின்னு கொடுத்துருக்கான். 5 மீன்ஸ் என்னது, எதுவுமே இல்லை, நல்லுங்கிறது தான் மீனிங்.
ஃபைவுங்கிறது ஒரு எலமெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ பிலாங்ஸ் டு ஏகமா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏ பிலாங்ஸ் டுன்னு சொன்னாலும்னா நம்ம என்ன பண்ணணும், சப்செட்டுன்னு இப்படி செட் ப்ராக்கெட் போடாமல் ஜஸ்ட்டு ஏவை மட்டும்தான் எழுதணும். ஏங்கிறது ஏகமா பியில் ஒன் ஆஃப் தி எலமெண்ட்டுன்னு சொல்ல தான் இருந்தால் இங்கே செட்டு போட்டதுனால இது சப்செட் ஆகிடுது. இப்படி போட்டால் அப்போ ஏகமா பியில் உள்ள சப்செட்டுன்னு போட்டால் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கும். ஆனால் இப்படி போட்டதுனால பிலாங்ஸுன்னு போட்டதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ இல்லை, கரெக்டானது இல்லை. அதே இது இங்கே பாருங்கள், ஏ இஸ் த சப்செட் ஆஃப் ஏகமா பின்னு சொல்லியிருக்கான். எங் சப்செட்டுன்னு சொன்னால் தான் நம்ம இது மாதிரி போடணும், ஏவை போட்டு செட் ப்ராக்கெட் போடணும். எலமெண்ட்டுன்னு சொல்கிறதா இருந்தால் இந்த ஏங்கிறது இங்கே போட்டிருக்கிறது இந்த இதுக்கு தான் அது பொருந்தும். ஸோ இது ரெண்டும் மாறி வந்திருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் கிடையாது. ஸோ எதுதான் ரைட்டு, ஃபைவ் பிலா ஃபைவ் இஸ் த சப்செட் ஆஃப் ஏகமா பி, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் இதில் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன், இஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி தென், அது ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஈக்குவல்னா அப்போ இந்த ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பியா, அல்லது ஏயும் பியும் ஈக்குவலா, அல்லது ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பியா, அல்லது பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏயான்னு கேட்டிருக்கு. ஆல்ரெடி நம்ம ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி, பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏங்கும் போது அது அதுக்குள்ளே இருக்கும்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஒரு இதில் உள்ள எலமெண்ட் இன்னொரு இதுலேயும் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏயும் பியும் யூனியன் பண்ணும்போது வரக்கூடியதும் ஏயும் பியையும் இன்டர்செக்ஷன் பண்ணும்போது வரக்கூடியதும் ஈக்குவல்னா, இப்போ அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ ஏ ஓகேவா, ஏவோட வேல்யூ என்னதோ அதே தான் பியில் உள்ள வேல்யூஸு. ஏக்கு வேல்யூ வந்து ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்க, அதே இதுதான் பிக்கும் வேல்யூ ஒன் டூ த்ரீ. இப்படி இருந்தால் மட்டும்தான் ஏயும் பியையும் யூனியன் பண்ணால் அதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஒன் டூ த்ரீ. ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் பார்த்தா அதுவும் என்னது, ஒன் டூ த்ரீ. ஸோ ஏவும் அதுதான் பியும் அதுதான் அப்படின்னா அதனால தான் ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஈக்குவலாக இருக்க முடியுது. ரெண்டு டேர்மும் ஈக்குவலாக இருந்தால் இருக்கணும்னா ரெண்டு ஆப்ரேஷன், யூனியன் ஆப்ரேஷனும் இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷனும் ரெண்டு செட்டுக்கு நடுவில் ஈக்குவல்னு சொல்கிறதா இருந்தால் செட் ஏவும் செட் பியும் ஈக்குவல்னு சொன்னால் மட்டும்தான் அது ப்ரூஃப் ஆகும். மற்றபடி இதெல்லாம் கண்டிப்பாக ப்ரூஃப் ஆகவே ஆகாது. ஏன்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பினா அது எப்படி வரும், ஏயும் பியும் ஈக்குவல் இல்லை, அப்போ எப்படி ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் இருக்கும். ஆனால் ஏயும் பியும் நம்ம யூனியன் பண்ணி எழுதலாம், நிறைய எலமெண்ட்ஸ் வரும். அதே போல் ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பினா அதில் ஏ வந்து பியோட சப்செட்டாக போயிடுது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா பி வந்து ஏக்கு சப்செட்டாக போயிடுது. அப்போ யூனியன் பண்ணி எழுதும் போது நிறைய இருக்கும், இன்டர்செக்ஷன் பண்ணி எழுதும் போது ஒன்று பியில் உள்ளது வரும் அல்லது ஏல உள்ளது வரும், ஏதாவது ஒன்று தான் வரும். அப்போ அதுவும் ஈக்குவலாக இருக்க முடியாது. ஸோ அது ரெண்டும் யூனியனும் இன்டர்செக்ஷனும் ரெண்டு செட்டுக்கு நடுவில் ஈக்குவல்னால் அந்த செட் ஏவும் செட் பியும் ஈக்குவலாக இருந்தால் தான் முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் பி மைனஸ் ஏ இஸ் பி தென் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ், அதாவது பி மைனஸ் ஏ, பியில் சில எலமெண்ட் இருக்குது அதில் இருந்து ஏல இருக்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டா மறுபடியும் ஆன்சர் எது தானா, பி தான் அப்படிங்காங்க. பி இருக்குது ஆனால் ஏவை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா பி தான் வருதான். அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ், ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ள எலமெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா இப்போ பாருங்கள், பின்னு ஒரு சர்க்கிள் ஓகேவா, இந்த சர்க்கிள் பி, இதில் ஏன்னு ஒரு பகுதியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த பகுதி தானே வரணும். ஏதாவது ஒரு காமன் ஏரியா இருந்தால் தானே நம்ம அதை ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எது மட்டும்னு நம்ம சொல்லலாம். இந்த பேலன்ஸ் பகுதி வந்து எதுன்னு நம்ம சொல்ல முடியும், இப்படி இந்த சர்க்கிள் இருக்குதுன்னா அந்த காமன் ஏரியாவை நம்ம விட்டுட்டு தான் சொல்லணும். இந்த காமன் ஏரியாவை விட்டுட்டு சொன்னால் மட்டும்தான் இது பி, இந்த பியில் இந்த ஏ பகுதி வரக்கூடிய இடத்த நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்த கட் பண்ணி எடுத்துட்டோம், இந்த ஏரியா கிடையாது. அப்போ பேலன்ஸ் எது மட்டும், இப்போ நான் சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன் இது மட்டும்தான் அப்படிங்கும்போது ஏ, அப்போ ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பியிலேருந்து ஏவை லெஸ் பண்ணிட்டா, அதாவது பியிலேருந்து
ஏ பகுதியை லெஸ் பண்ணிட்டா மறுபடி எது தான் ஆன்சராக வருதான், பி தான் வருதான். அப்படின்னா ஏ எங்கே இருக்குது, தனியாக வெளியே இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ ஏக்கும் பிக்கும் காமனாக எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஏ பியிலேருந்து ஏவை கழிச்சிட்டா மறுபடியும் பி தான் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஏல எதுவுமே, ஏல உள்ள பகுதி எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் மைனஸ் ஃபோரில் இருந்து எந்த நம்பரை கழிச்சா ஆன்சர் ஃபோர் வரும், ஃபோர்லேருந்து எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் ஃபோர் வரும், ஜீரோ. எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் ஃபோர் வரும். அதே போல தான் பியிலேருந்து ஏவை வந்து சப்ராக்ட் பண்ணும்போது பி தான் மறுபடியும் ஆன்சராக வருது. அப்படின்னா ரெண்டுக்கும் காமன் ஏரியா இல்லைன்னு அர்த்தம், எதுவுமே இல்லை. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன? ஃபைவ் நில். அந்த எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்குள்ளது நம்ம என்ன சொல்லுவோம்? நல்னு சொல்லுவோம். ஃபைவ் இதை மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நைன்த் ஒன், ஃப்ரம் த அட்ஜசன்ட் டயக்ராம் நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ டெல்டா பி எஸ். இப்போ அடுத்து உள்ள இந்த டயக்ராமை வச்சு உங்களை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுபடி நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ டெல்டா பி, நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ டெல்டா பின்னா பவர் செட்டு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு முன்னால் பவர் செட்டு எதுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ டெல்டா பிக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல ஏ டெல்டா பின்னா ஃபார்முலா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும், பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும், அது ரெண்டையும் யூனியன் பண்ணுனா தட் இஸ் ஏ டெல்டா பி. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பவர் செட், நம்பர் ஆஃப் பவர் செட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ அதோடைய நம்பர் ஆஃப் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டூ பவர் என்னன்னு ஃபார்முலா, அதை வச்சு நம்ம செய்யணும். இப்போ முதல்ல ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஃபிகரில் அவங்க எல்லா நம்பர்ஸையும் கொடுத்துட்டாங்க நமக்கு. அப்போ ஏ மைனஸ் பினா என்ன அர்த்தம்? ஏ பகுதி மட்டும்தான் எழுதணும்னு அர்த்தம். ஏ மைனஸ் பினா பி பகுதி எழுதக்கூடாது, 60, 85, 75. பி மைனஸ் ஏனா பி பகுதி எழுதணும், ஏ பகுதி எழுதக்கூடாது. ஸோ 90, 70. இப்போ அது ரெண்டையும் யூனியன் பண்ணி எழுதுனா அதுதான் எனது ஏ டெல்டா பி. அப்போ ரெண்டையும் யூனியன் பண்ணால் 60, 85, 75, 90, 70. இது எல்லாம் என்னது? அந்த ஏ டெல்டா பி. இப்போ இதுக்கு பவர் செட்டோடைய நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா என்ன? 2 பவர் n. எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 5. அப்போ 2 பவர் 5, 2 ஆஃப் 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 32. அப்போ 32ங்கிறது இதில் தேர்ட் ஒன், சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் தேர்ட் ஒன் தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th சம், இஃப் நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 10 அண்ட் நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 15, தென் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ். இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் ஏ செட் ஏல எத்தனை எலமெண்ட் இருக்குதா? 10 எலமெண்ட்ஸ் இருக்குதா? செட்டு ஏல 10 எலமெண்ட்ஸ், சரியா? செட் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதா? 15 எலமெண்ட்ஸ் இருக்குதான். இப்போது மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ட் பண்ணால் காமனாக எலமெண்ட்ஸ் வரும்ல, அது எத்தனையும் தெரியாது, இருக்கலாம் இல்லாமலையும் இருக்கலாம், அப்படி தானே? அப்போது இருக்கலாம் இல்லாமலையும் இருக்கலாம்னு சொல்கிறோம்ல, அந்த இல்லாமல்ங்கிறது தான் இங்கே மினிமம் நம்பர். ஏக்கும் பிக்கும் காமனாக எலமெண்ட்ஸ் வந்து, ஏன்னா இங்கே நம்பரில் தான் கொடுத்துருக்காங்க, எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த எலமெண்ட் எது எதுன்னு சொல்லலை. இங்கே 10 எலமெண்ட்ஸ் இருக்கிற அதே 10 எலமெண்ட்ஸ் இங்கே வரணும், 15லேயும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. இங்கே இருக்கிறது இங்கே இல்லாமலேயும் இருக்கலாம். 10 எலமெண்ட்ஸ் வந்து ஏபிசிடியாக இருக்கலாம், பியில் இருக்கக்கூடிய 15 எலமெண்ட்ஸு 1, 2, 3 இருக்கலாம். அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இல்லாமலேயே இருக்கலாம், அதுதான் மினிமம் நம்பர். அப்போ அது எத்தனை? இல்லாமலேயேனா 0. நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பீனுடைய நம்பர், அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் மினிமம் நம்பருக்கு 0. அதே இது மேக்ஸிமம், அதிகபட்சம் எத்தனை எலமெண்ட்ஸ் காமனாக இருக்க முடியும் ஏக்கும் பிக்கும்? மினிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் காமன்கிறது வந்து இல்லாமலேயும் இருக்கலாம்னு சொல்லணும், அதனால் 0. அதுதான் இருக்கிறதுலே மினிமம், மைனஸில் தான் கிடையாது இல்லை நமக்கு. இதே இது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காமன் எலமெண்ட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்னா, இதில் எது லோயஸ்ட் நம்பர்? 10. இந்த 10 எலமெண்ட்ஸும் இதில் காமனாக இருக்கலாம். அதே இது 15 எலமெண்ட்ஸ் ரெண்டுலேயும் காமனாக இருக்க முடியுமா? முடியாது, ஏன்னா இங்கே இருக்கிறதே 10 தான். அப்போ இருக்கிற இந்த 10 எலமெண்ட்ஸும் இந்த 15ல என்ன பண்ணலாம்? இருக்கலாம். இது வந்து மேக்ஸிமம், இருக்கலாம் இல்லாமலே இருக்கலாம், அதுக்கு கூட குறைய எது வேணாலும் இருக்கலாம். நமக்கு க்வெஸ்சன் என்ன? மினிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னா இல்லாமல் இருக்கலாம்,
மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னால் இந்த ரெண்டு செட்டில் எது லோயஸ்ட் வேல்யூவோ அந்த நம்பர் இதில் இருக்கலாம். ஸோ அப்போ 0, 10 இதில் மினிமம் நம்பர் 0, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 10. இங்கே 10, 15 எல்லாமே கொடுத்துருக்காங்க, பட் ஆன்சர் இஸ் ரைட் ஒன், 4th. 0, 10 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 11th சம். லெட் ஏ ஈக்குவல் டு 5 அண்ட் பி ஈக்குவல் டு பவர் ஆஃப் ஏ, தென் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ். ஏக்கு வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 5. அந்த நல் செட்டை சொல்லிட்டாங்க. இப்போ பவர் ஆஃப் ஏ எழுதணும்னா நம்ம எப்படி எழுதுவோம்? பவர் செட் எழுதணும்னா, இப்போ ஏக்கு பவர் செட் எழுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? அதில் உள்ள எலமெண்ட்டை எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? பவர் செட்டுனா 5 மட்டும்தான் நம்ம எழுதுவோம். செட்டு பவர் செட்டுன்னு எழுதும்போது அதை ஒரு செட்டுக்குள்ளே போட்டுருவோம். அப்போ இந்த மாதிரியான ஆன்சர் எதில் வருது? 2nd. மற்றதெல்லாம் ஜஸ்ட்டு 5 போட்டிருக்காங்க, இது 0. பவர் செட்டுனா இப்படி செட்டுக்குள்ளே நம்ம போட்டு எழுதி காமிக்கணும். 0 மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா தட் இஸ் எலமெண்ட்டுன்னு ஆயிடும். 0 இஸ் அ 1 ஆஃப் த எலமெண்ட்னு. ஸோ அதனால் இப்படி 4th மாதிரியும் எழுதக்கூடாது, 2nd தான் ரைட்டு. தென் இங்கே கிளாஸ் ஆஃப் 50 boys, 35 boys ப்ளே கேரம் அண்ட் 20 boys ப்ளே செஸ், தென் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் ப்ளே போத் த கேம்ஸ் இஸ். இப்போ இது வந்து நம்ம நார்மலாக எப்போதும் போல் ஃபிகர் போட்டு செய்வோம்ல, வென் டயக்ராம் மெத்தடில். ஒரு கிளாஸில் 50 boys இருக்காங்க, அதில் 35 boysக்கு என்ன பிடிச்சிருக்கு? கேரம். 20 boys எது விளையாடுறாங்க? செஸ். இப்போ டோட்டல் எத்தனை? 50 மொத்தம் சேர்த்து. இப்போ இந்த நடுவில் போத் தி கேம்ஸ், ரெண்டு கேம்ஸையும் விளையாடுறவங்க எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம இங்கே எதுன்னு மார்க் பண்ண போகிறோம்? எக்ஸுன்னு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ரெண்டு கேமுக்கும் காமனாக விளையாடுறவங்க எக்ஸு. ஓகேவா? போத் கேம்ஸ் விளையாடக்கூடியவங்க தான் நமக்கு க்வெஸ்சின், அதை நம்ம எக்ஸுன்னு மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த கேரம் மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர்னா எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம? 35 - x. அதுக்கடுத்தது செஸ் மட்டும் விளையாடுறவங்கன்னா எத்தனை பேர்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? 20. ஏன்னா டோட்டலாக 20, இதில் இந்த எக்ஸ் மட்டும் 20 - x. இப்போ இந்த 35 - x, இந்த எக்ஸு 20 - x, இது அவ்வளோ சேர்ந்தால் தான் என்னது உங்களுக்கு டோட்டல் ஸ்ட்ரென்த்து. 35 - x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் அந்த 20 - x, இது அவ்வளவும் சேர்ந்தால் டோட்டல் ஸ்ட்ரென்த்து 50. இப்போ இந்த மைனஸ் எக்ஸுக்கு ப்ளஸ் எக்ஸ் போயிடும். இப்போ பேலன்ஸ் 35 - 20 சேர்த்தா எத்தனை இருக்குது? 55. 55 - x இஸ் ஈக்குவல் டு எத்தனை? 50. அப்போ 55 - x இஸ் ஈக்குவல் டு 50னா, இப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 - இந்த 55 எந்த பக்கம் வந்துச்சுன்னா -55 ஆகும். அப்போ -x இஸ் ஈக்குவல் டு 50 - 55 - 5, கிரேட்டஸ்ட் நம்பரோட சைன். இந்த மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 5. எக்ஸு தான் என்னது? நம்பர் ஆஃப் பாய்ஸ் ப்ளே போத் தி கேம்ஸ். அப்போ ஆன்சர் இஸ் 1. 1ங்கிறது எத்தனை? ஃபஸ்ட்டு இது 5. நம்பர் ஆஃப் பாய்ஸ் ப்ளே போத் தி கேம்ஸ் இஸ் 5. அது வந்து இந்த 12th சம்மில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் ஃபஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு, இஃப் யூ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பரை பிலாங் பண்ணியிருக்கு, எக்ஸோட வேல்யூ வந்து 10 விட சின்னது, அப்போ 1 - 9 வரைக்கும், அதை இங்கே யூவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 5, 8, பி வேல்யூ 2, 5, 6, 7, 9. இப்போ நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். அப்போ முதல்ல நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் ஏ யூனியன் பியை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏயும் பி யூனியன் பண்ணி எழுதியிருக்கோம். இதெல்லாம் 1, 2, 3, 5, 8. இங்கே 2, 5 வந்ததுனால 6, 7, 9, அதை ஆர்டர் பண்ணி எழுதியிருக்காங்க 1, 2, 3, 5, 6, 7, 8, 9. இப்போ இதில் இல்லாத எலமெண்ட்டு தான் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். இப்போ நம்ம இந்த இதில் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இப்படி இந்த மெத்தடில் செய்ய வேண்டாம், அதுவும் தப்பாகவும் இருக்குது. 18 அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது தப்பு. இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஏ யூனியன் பியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னா ஏ யூனியன் பியில் இல்லாத எலமெண்ட் யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது. அப்போ இதில் எந்த எலமெண்ட் இல்லை யூனிவர்சல் செட்டில் இருக்குது? 1, 2, 3 யூனிவர்சல் செட்டில் இருக்குது, 4 இல்லை. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 5, 6, 7, 8, 9 இருக்குது. ஸோ அப்போ 4 மட்டும்தான் என்னது? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். அப்போ நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னா 1. ஒரே ஒரு எலமெண்ட் தான். இங்கே என்ன மெத்தடில் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பியை கண்டுபிடிச்சிட்டு மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது? 1, 2, 3, 5, 6, 7, 8, 9 ஏ யூனியன் பியில் மொத்தம் 8 இருக்குது. சாரி, 1, 2, 3, எஸ் 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. 5, 6, 7, 8, 9 ரைட்டு, 8 எலமெண்ட்ஸ் இருக்குது.
ரைட்டா? அதை எயிட்டின்னு போட்டிருக்காங்க, அது தப்பு. எயிட்டு நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். அப்போ ஏ யூனியன் பியில் இல்லாததுன்னா யூனிவர்சல் செட்டில் இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அப்போ யூனிவர்சல் செட்டில் இருக்கிற நம்பரை கண்டுபிடிக்காங்க, அது மொத்தம் நயன். அதுலேருந்து இந்த யூனியன் பியை லெஸ் பண்ணிடுறாங்க, அப்படி ஒன்றுன்னு கண்டுபிடிக்காங்க. சரியா? நீங்கள் இந்த மெத்தட்லேயும் செய்யலாம், இல்லை நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த அந்த மெத்தட்லேயும் செய்யலாம். நம்ம எப்போதும் செய்கிறது ஏ யூனியன் பியை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னா அதில் இல்லாதது யூனிவர்சல் செட்டில் இருக்கிறதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோட நம்பரை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 14th சம். ஃபார் எனி த்ரீ செட்ஸ் பி கியூ அண்ட் ஆர், பி மைனஸ் கியூ இன்டர்செக்ஷன் ஆர் இஸ். இது வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பி மைனஸ் கியூ இன்டர்செக்ஷன் ஆர். இப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் நீங்கள் டக்குன்னு சொல்லிடலாம் எது ரைட் ஆன்சர்னு. பி மைனஸ் கியூ நம்ம எழுதுவோம், அதுக்கப்புறம் பி மைனஸ் ஆர் எழுதணும். நடுவில் என்ன இருக்குது? இன்டர்செக்ஷன் இருக்குது, ஆனால் அங்கே இன்டர்செக்ஷன் இருந்தால் இங்கே யூனியன். அப்போ விச் இஸ் பி மைனஸ் கியூ யூனியன் பி மைனஸ் ஆர். திஸ் இஸ் த ஃபார்முலா. இது எந்த ஃபார்முலா? தேர்ட் ஒன். ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் தேர்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு ரைட்டு. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட், எது கரெக்ட் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ள எலமெண்ட்டு ஏ மைனஸ் பின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக முடியாது, ஏன்னா ஏ மைனஸ் பி, பியில் இருக்கிறத நீக்கிடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பியில் இருக்கிறத நீக்குனா வரக்கூடிய ஆன்சரும் ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ள ஆன்சரும் ஒன்றா இருக்குமா? ஏன்னா நம்ம காமனாக இருக்கிறத தான் நீக்கிடலாம்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷனும் அதே மாதிரி தான். பி மை ஏ மைனஸ் பினா பியை நீக்கிடுவோம், பி மைனஸ் ஏனா ஏவை நீக்கிடுவோம். அப்போ ரெண்டு எப்படி ஈக்குவலாக இருக்க முடியும்? முடியாது. அப்போ ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஏயையும் பியையும் சேர்த்து எழுதுறீங்க, அப்போமே நிறைய எலமெண்ட் வந்துடும். அதுக்கு டேஷு, ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் அப்படிங்கும் போது ஏ யூனியன் பியில் இல்லாதது யூனிவர்சல் செட்டில் இருக்கிறத தான் எழுதுவீங்க. ஆனால் ஏ டேஷ்னால் ஏல இல்லாததை எழுதுவோம், பி டேஷ்னால் பியில் இல்லாததை எழுதுவோம். அப்புறம் அது ரெண்டையுமே யூனியன் பண்ணிடுறோம், அப்போ அங்கே நிறைய எலமெண்ட் வந்துடும். ஸோ இந்த ரெண்டுக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் நம்ம ஏற்கனவே செஞ்ச சில எக்ஸாம்பிள் சம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். இதுவும் ட்ரூ கிடையாது, ஏன்னா அதை யூனியன் பண்ணதுக்கப்புறம் அதில் உள்ள டேஷ் எழுதும் போது அது கம்மியாக இருக்கும். இதே இது ஏ டேஷ் பி டேஷெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதை யூனியன் பண்ணால் அது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த எலமெண்ட்ஸும் சேமாக வராது. அதே இது ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ள எலமெண்ட் ஒன்று இருக்கும்ல, அதை அதில் இல்லாத எலமெண்ட் சில எலமெண்ட் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். அது எப்படி இருக்கும்? காமனாக உள்ள எலமெண்ட் போக மீதி இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் எழுதுனா அது நிறைய இருக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கே நம்ம வச்சு பார்க்கலாம். இப்போ ஏக்கு வேல்யூ வந்து 1, 2, 3 சரியா? அதே இது பி வேல்யூ வந்து பியோட வேல்யூ 3, 4, 5. யூனிவர்சல் செட் வந்து உங்களுக்கு 1 to 10 வரைக்கும், ஓகே 1 to 10 வரைக்கும் உள்ள வேல்யூஸ். இப்போ நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ள எலமெண்ட் எத்தனை? எது? 3. இதில் இல்லாதது தான் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். அப்போனா 3-ஐ விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் தான் என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். அதாவது 3-ஐ விட்டுட்டுங்கும் போது அதை மட்டும் எழுதக்கூடாது, 1, 2, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் அப்படியே இருக்கும். இது வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். அதே இது ஏ டேஷ்னால் ஏழை இல்லாதது, ஏழை இல்லாததுன்னா அது எதுலேருந்து 4, 5, 6 அப்படியே எக்ஸட்ரா எது வரைக்கும் போகும் உங்களுக்கு? 10 வரைக்கும் போகும். பி டேஷ்னா பியில் இல்லாதது, அது எதெல்லாம்? 1, 2 பியில் இல்லாதது. அப்போ 3, 4, 5 தான் இருக்குல்ல. அப்போ 1, 2க்கு அப்புறம் 6, 7 அதுலேருந்து எது வரைக்கும் போகுது? 10 வரைக்கும் போயிடும். இப்போ இது ரெண்டையும் யூனியன் பண்ணால் கரெக்டாக பாருங்கள், அந்த காமனாக உள்ளது இதுலேயும் இருக்காது இதுலேயும் இருக்காது. அதுதான் அங்கே சொல்லியிருக்கு ஏ இன்டர்செக்ஷன் பியில் இல்லாதது அப்படின்னா ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ளது இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம இங்கே எடுத்து எழுதணும் அந்த 3-ஐ விட்டுட்டு. இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் வந்திருக்கு, ஏ டேஷ்னால் ஏழை இல்லாதது, பி டேஷ்னால் பியில் இல்லாதது. அப்போ காமனாக இருக்கிறது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். அப்போ அதை யூனியன் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைச்சிடும். இதைத்தான் இந்த 4th ரிசல்ட் இதில் க்ளூன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சில ப்ரூஃப்ஸ் கேட்டாங்கன்னா நீங்களாக இந்த மாதிரி செய்யணும். ஏக்கு வந்து ஒரு 3 வேல்யூ எடுத்துக்கோங்க, 3 எலமெண்ட்டு. செட் பிக்கு ஒரு 3 எலமெண்ட் எடுத்துக்கோங்க.
அதில் ஏதாவது ஒலி எலமெண்ட்டோ ரெண்டு எலமெண்ட்டோ காமனாக இருக்கிற மாதிரி அந்த எலமெண்ட்ஸை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்க்கும்போது அதில் உங்களுக்கு கரெக்டாக வந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 16th one, இஃப் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு 100, நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4x, நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 6x, நம்பர் ஆஃப் சி ஈக்குவல் டு 5x, நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 20, நம்பர் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 15, நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 25, அண்ட் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 10, தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸஸ். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஃபார்முலா ஞாபகம் வந்திருக்கணும் இல்லையா. நம்ம ஃபார்முலா படி நம்ம என்ன செய்வோம், நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி ப்ளஸ் நம்பர் ஆஃப் சி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் நம்பர் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ இதுபடி இந்த ஃபார்முலாவில் அவங்க இந்த நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு சொன்ன ஃபார்முலாவை அப்படியே அவங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர்ஸ் வருது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். நம்ம இந்த 16th சம்மில் சொல்யூஷனுங்கிற இடத்துல இருக்குது பாருங்கள், ஏ யூனியன் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படிங்கிறச்ச இந்த 100 ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ வந்து 4x, நம்பர் ஆஃப் பி வந்து 6x, நம்பர் ஆஃப் சி வந்து 5x, நம்பர் ஆஃப் மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்போ -20, அடுத்தது மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி அப்போ -15, ஏ இன்டர்செக்ஷன் சியை மைனஸ் பண்ண -25, ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்போ +10. இப்போ இது அவ்வளோத்தையும் 6x இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 15x, ஓகேவா. தென் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பண்ணோன்னா மைனஸ் நம்பர் எல்லாத்தையும் ஒன்று போல் ஆட் பண்ணி ப்ளஸ் நம்பரோட மைனஸ் பண்ணிவிட்டு தென் -15. அப்போ 100 = 15x மைனஸ் 15 வருது. இப்போ இந்த -50 ரைட் சைடு கொண்டு வந்துருங்க, 100 - 50 வந்து ரைட் சைடில் இருக்கிறது, லெஃப்ட் சைடு வந்தால் +15 ஈக்குவல் டு என்ன ஆகும், 15x. அப்போ 150 = 15x நம்ம வசதிக்காக நம்ம மாற்றி போட்டுக்கலாம். ரெண்டுமே மாறுதுன்னா நம்ம சைனை சேஞ்ச் பண்ண வேண்டாம். 15x = 150 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன, 150 / 15. இப்போ 115 = 15, இங்கே 10 15 = 150, அந்த எக்ஸ் வேல்யூ என்ன 10, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 10ங்கிறது இதில் உள்ள ஃபஸ்ட் சான்ஸு, இந்த ஆப்ஷனில் உள்ள ஃபஸ்ட் சான்ஸு. தென் 17th சம், ஃபார் எனி 3 sets ஏ பி அண்ட் சி, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு, அதாவது 3 set இருக்குது ஏபிசின்னு. இப்போ ஏ மைனஸ் பியையும் பி மைனஸ் சிக்கும் காமனாக உள்ள ஏரியா எது, அது எந்த பார்ட்டு, ஏ ஒன்லியா பி ஒன்லியா சி ஒன்லியா அல்லது 5யான்னு கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் நல்லா எதுவுமே இல்லையான்னு. இப்போ அதுக்கு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு டயக்ராமாக போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள், ஏபிசிங்கிறதுக்கு. இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னா எந்த பகுதி, ஏ மைனஸ் பி தான் இந்த ஃபஸ்ட். இது ஏ உண்டு, ஏ இருக்குது, அதில் எது மட்டும் கிடையாது, பி பகுதி கிடையாது. அப்போ இந்த ஷேடட் பார்ட் இதில் பாருங்கள், பி பகுதி இல்லை. அப்போ ஏ மைனஸ் பிங்கிறது இந்த ஷேடட் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் சி, பி உண்டு ஆனால் சி பார்ட்டு கிடையாது. அப்போ நம்ம ஆல்ரெடி அவன் ஷேட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல பிளாக் கலரில், அதுதான் அந்த ஃபிகர் தான் பி மைனஸ் சி. இப்போ இந்த ஏ மைனஸ் பிக்கும் பி மைனஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் காமனாக ஏதாவது ஏரியா இருக்கான்னு பாருங்கள். ரெண்டு இதுக்கும் ஏரியா வந்து காமனாக எதுவுமே இல்லை. இங்கே இருக்கிற சில இது இதில் வந்திருக்கு, அங்கே அந்த இடத்துல இல்லை, இந்த இதில் உள்ளே வந்திருக்குது இங்கே வந்து இல்லை. ஸோ அப்போ இதில் காமன் ஏரியாவே இல்லை. அப்போ ஈக்குவல் டு 5, தட் இஸ் 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 18th சம், இஃப் ஜே ஈக்குவல் டு செட் ஆஃப் 3-sided ஷேப்ஸ், K equal to set of shapes with 2 equal sides and L equal to set of shapes with right angle, then J intersection K intersection L is, அதாவது ஜேங்கிற செட்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 3-sided shapes. 3-sided shapesனா இப்படி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் இல்லையா. செட் ஆஃப் அதெல்லாம் 3-sided shapes ட்ரையாங்கிள் தான் இல்லை, எது வேணாலும் 3 side இருக்கிறது. அடுத்தது செட் ஆஃப் ஷேப்ஸ் வித் 2 equal sides, கேல இருக்கக்கூடிய ஷேப்ஸ் எல்லாம் எப்படிப்பட்ட ஷேப்ஸா, 2 equal sides இருக்கக்கூடியதான ஷேப்ஸ். சில ஷேப் இருக்குது அதில் 2 side மட்டும் ஈக்குவலாக இருக்குதான் சரியா. எல் வந்து ரைட் ஆங்கிள் இருக்கக்கூடிய ஷேப்ஸ், எல் எல்லாம் அப்போ இப்படி மட்டும் வச்சா ரைட் ஆங்கிள் ஷேப்புன்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும்ல. அதே இது 2 equal sidesனாலும்
அது எப்படி தான் வரும், அதுவும் ரைட் ஆங்கிள் மாதிரி தான், ரெண்டும் ஈக்குவல் சைட்ஸ்னால் இப்படி தான் இருக்கும், ரெண்டோட லென்த்து ஒன்று போல் இருக்கிற மாதிரி, அது ஷேப் ஆகணும்னா இப்படி தான் வரும். இப்போ இதில் இருந்து அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த அப்போனா இந்த மூணுக்கும் காமனானது எது, செட் ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளான்னு கேட்காங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அப்போ அது இது மட்டும்தான் இருக்குது. ரைட் ஆங்கிளில் வந்து டூ சைட்ஸ் ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியாது. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிளாக இருக்கும், ஏன்னா ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கணும்னா அது ரைட் ஆங்கிளாக இருந்தால் தான் முடியும். ஆனால் ஒரு ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த செட் ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ஸ்னு இது சொல்ல முடியாது. ஈக்குவலத்தில் ட்ரையாங்கிள்ஸ்னால் த்ரீ சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், அதுவும் சொல்ல முடியாது. அதே இது செட் ஆஃப் ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள்ஸ், அதாவது ரெண்டு ரைட் ட்ரையாங்கிளாக இருக்கலாம் ஐசோசெலஸாகவும் இருக்கலாம். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்ஸ்னு அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செட் ஆஃப் ரைட் ஆங்கிள்டுனா இப்போ இதில் எங்கேயாவது ஏதாவது ஒரு சைடாவது ரைட் ஆங்கிளில் இருக்கா, ஐசோசெலஸும் ரைட் ஆங்கிளும் ரைட் ஆங்கிளில் இருக்கலாம், ஆனால் இது அதுக்கு மேட்ச் ஆகாது. அதுக்காக இது ஈக்குவலத்தில்னு சொல்ல முடியுமா, அதுவும் சொல்ல முடியாது. இது எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன், வேறு மாதிரி ஷேப்பை வந்து கொஞ்சம் வளைஞ்சும் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை சின்னதாக்கி இந்த இடத்த பெருசாக்கி அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். ஆனால் எப்படி வரைஞ்சாலும் கண்டிப்பாக ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிளாக தான் இருக்க முடியும். ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள்ஸ்னால் ஏதாவது ஒரு இடம், நம்ம எப்படி இந்த ஃபிகரை வரைஞ்சாலும் ஏதாவது ஒரு இடமாவது நமக்கு ரைட் ஆங்கிள் இருக்கிற மாதிரி தான் வரும், அப்போ அது ஐசோசெலஸாக தான் இருக்கும். அதனால தான் இந்த தேர்ட் ஒன்றை சொல்லியிருக்காங்க, செட் ஆஃப் ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள்ஸ் தான் காமன். நம்ம வந்து அந்த ஃபிகர்ஸை வச்சு இதெல்லாம் சொல்கிறோம். ஈக்குவலைக்கல்னால் த்ரீ சைட்ஸு, ரைட் ஆங்கிள்னால் ரைட் ஆங்கிள் 90 டிகிரி இருக்கணும். இதை வச்சு நம்ம காமனாக சொல்லக்கூடிய இந்த மூணுக்கும் அப்போ காமனான விஷயம் எதுனா ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள்ஸ் கண்டிப்பாக ஒரு ஆங்கிளாவது ரைட் ஆங்கிளில் இருந்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு 19th சம், த ஷேடட் ரீஜன் இன் த வென் டயக்ராம் இஸ், அவங்க ஒரு வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதில் உள்ள ஷேடட் ரீஜனுக்கு எது ஃபார்முலான்னு கேட்டிருக்காங்க. நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஜெட் மைனஸ் எக்ஸ் யூனியன் ஒய், அப்போ எக்ஸையும் ஒய்யையும் யூனியன் பண்ணிவிட்டு அப்புறம் ஜெட்டை லெஸ் இப்போ லெஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஜெட்டை லெஸ் பண்ணிட்டால் எந்த இடம் உங்களுக்கு இருந்திருக்கணும், ஆக்சுவலாக இந்த எக்ஸும் இந்த ஒய்யையும் தான் அவங்க ஷேட் பண்ணியிருக்கணும். இதுதான் சம், இந்த ஃபிகர் தான் எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஜெட்டை லெஸ் பண்ணோன்னா இங்கே ஜெட்டெல்லாம் ஷேடாகி இருக்குது, அப்போ அது கிடையாது ஃபஸ்ட் ஒன். செகண்டு பாருங்கள், எக்ஸ் யூனியன் ஒய், எக்ஸையும் ஒய்யையும் யூனியன் பண்ணிவிட்டு அதில் ஜெட் ஏரியா எதுவோ காமன் ஏரியா அதை மட்டும் ஷேட் பண்ணுவாங்க. அப்போ அப்படி காமன் ஏரியானா ஜெட் ஏரியா எல்லாமே பண்ணியிருக்கணும், ஆனால் இங்கே நடுவில் உள்ளது மட்டும் பண்ணலை, அப்போ செகண்ட் ஒன்றும் கிடையாது. ஜெட் இப்போ மைனஸ் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய் அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் இன்டர்செக்ஷன், அதுதான் ஆக்சுவலாக ஆன்சர். அதை இங்கே டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸுக்கும் ஒய்க்கும் இன்டர்செக்ஷன் ஏரியானா அதை நடுவில் உள்ளது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜெட்டை மட்டும் பண்ணணும். அப்போ எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்யை மட்டும் விட்டுட்டு ஜெட்டை வந்து ஷேட் பண்ணணும் மைனஸ் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய். எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய் இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவை நம்ம ஷேட் பண்ணக்கூடாது. அதுதானே இங்கே எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்யை நமக்கு ஷேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த பகுதியை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய ஜெட் ஏரியா ஃபுல்லாக ஷேட் பண்ணுறது, அதுதான் இந்த கிவன். அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் ரைட்டு. முதல்ல ஜெட்டு, ஜெட் மைனஸ் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்னா ஜெட்டுனா இது ஃபுல்லாக, எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்னா அவங்க ஷேட் பண்ணி பிளாக் கலரில் காமிச்சிருக்குது, அப்போ அதை விட்டுட்டு மீதி இருக்கிற ஏரியானா இந்த ஃபிகரில் ஷேட் பண்ண மாதிரி. அடுத்த ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்யையும் ஜெட்டையும் யூனியன் பண்ண சொல்கிறாங்க, அப்போ அப்படி இந்த ஃபிகர் கொடுக்கலை. எல்லாமே அவங்க கொடுத்துருக்கிற ஃபிகரை வச்சு இந்த நாளில் எதுன்னு நம்ம சூஸ் பண்ணுறோம். அவங்க கொடுத்துருக்குற அந்த வென் டயக்ராம் இந்த நாளில் எதுக்கு மேட்ச் ஆகுது, எந்த ஆப்ஷன் படி இந்த வென் டயக்ராம் ஷேட் பண்ணப்பட்டிருக்குன்னு நம்ம செக் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 20th சம், இன் எ சிட்டி 40% பீப்புள் லைக் ஒன்லி ஒன் ஃப்ரூட், 35% பீப்புள் லைக் ஒன்லி டூ ஃப்ரூட்ஸ், 20% பீப்புள் லைக் ஆல் தி த்ரீ ஃப்ரூட்ஸ், ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் டு நாட் லைக் எனி ஒன் ஆஃப் த அபவ் த்ரீ ஃப்ரூட்ஸ். அப்போ மொத்தம் எத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்குதான், த்ரீ ஃப்ரூட்ஸ், அதில் 40% பீப்புளுக்கு ஒன்லி ஒன் ஃப்ரூட்டுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஃப்ரூட்டை மட்டும்தான் பிடிக்குமா, அது 40. டோட்டலாக எத்தனை பர்சன்டேஜுன்னு, பர்சன்டேஜ்னாலே அது எத்தனை, 100. அதனால் அவங்க பாருங்கள் இந்த லாஸ்ட் இந்த சம்மில் வந்து 100 தான் டோட்டலாக ஈக்குவல் டு 100 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மூணும் பிடிக்காத ஃப்ரூட்ஸ்,
டு நாட் லைக் எனி ஒன் ஆஃப் த த்ரீ ஃப்ரூட்ஸ். ஒரு ஃப்ரூட்டும் பிடிக்காதவங்கள நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது எல்லாம் சேர்ந்து தான் ஹண்ட்ரட். ஃப்ரூட்ஸ் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாம் சேர்த்து தான் ஹண்ட்ரட். அதனால் பிடிச்சவங்கள ஃபுல்லாக நம்ம டோட்டல் பண்ணுறோம். 40% ஒரு ஃப்ரூட் பிடிச்சவங்க, 2 ஃப்ரூட் மட்டும் ஒன்லி ஒன்லின்னு கொடுத்துருக்கனால நம்ம டேரெக்டாகவே அதை போட்டு ஆட் பண்ணிடலாம். இந்த வெண்டாய்க்கெலாம் போட்டு எக்ஸை போட்டு லெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். ஒன்லி கொடுக்கலைன்னா தான் நம்ம அதை லெஸ் பண்ணோம். இப்போ வந்து 2 ஃப்ரூட்ஸ் மட்டும் அப்படிங்கிறதுனால 435, அடுத்தது 3 ஃப்ரூட்ஸ் மட்டும் அப்படிங்கிறதுனால 20, அந்த நடுவில் உள்ளது. அப்புறம் பிடிக்காதவங்க இந்த மூணும் வந்து மொத்தமே 3 செட்டுன்னு சொல்லியாச்சுனாலே என்ன அர்த்தம், ஒரு ஃப்ரூட்டு 2 ஃப்ரூட்டு 3 ஃப்ரூட்ஸ், 1, 2, 3 இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக 1 ஃப்ரூட் பிடிச்சவங்க, 2 ஃப்ரூட்ஸ் பிடிச்சவங்க, 3 ஃப்ரூட்ஸ் பிடிச்சவங்க எழுதிட்டு, அப்புறம் நோ ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸே பிடிக்காதவங்க ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எல்லாம் சேர்ந்து எவ்வளோ வருது 100. அதுதானே பர்சன்டேஜ். அவங்க 100 கொடுக்கல, ஆனால் பர்சன்டேஜ்னாலே டோட்டல் எத்தனை தான், இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் 100 வரணும். அப்போ 75 + 20 = 95. 95 + x = 100, எக்ஸோட வேல்யூ என்ன, 100 - 95 = 5. ஸோ 5 தான் எந்த ஃப்ரூட்ஸும் பிடிக்காதவங்க. அது வந்து இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இது வரைக்கும் நாம் எக்ஸசைஸ் 1.7 லெவலில் அந்த 21 வேர்ட்ஸும் பார்த்தாச்சு. இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு சாப்டர் செட் லாங்குவேஜ் ஃபினிஷ் ஆகுது. இனி அடுத்த வீடியோவில் அடுத்த நியூ சாப்டரை பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், ஹாவ் எ குட் டே, பாய்.